السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان ما لم يشاء لم يكن، لا حول ولا قوة إلا بالله، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم، تبارك اسم ربك ذي الجلال والإكرام. وقال النبي صلى الله عليه وسلم، البركة من الله كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை, ஜும்மாவுடைய ஃபர்ளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கப்படி நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஜமாதுல் ஆஹிருடைய மாதம் அதனுடைய நிறைவு கட்டம், சங்கையான ரஜபுனுடைய மாதத்தினுடைய எதிர்பார்ப்பில் நாம் எல்லாம் இருக்கிறோம். சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் நான்கு பாக்கியமான மாதங்களில் ஒன்று. குர்ஆன் ஷரீஃப் அர்பஅத்துன் ஹுரும், நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நான்கு மாதங்களில் ரஜபுடைய மாதமும் ஒன்று. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, மொஹர்ரம் என்று தொடராக மூன்று மாதங்கள் தனியாக இந்த ரஜபுடைய மாதம். கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே ரஜபுல் முரஜ்ஜப் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களிலே சங்கையான ரஜபுடைய மாதமும் ஒன்று. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹல ரஜபுன் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பழக்கத்தில் தாங்கள் செய்து வந்தார்கள், இந்த உம்மத்திற்கு அறிவுறுத்தினார்கள். ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய் ரப்பே, வ பல்லிகனா ரமலான், ரமலானை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை தந்தருள்வீர்கள் என்று துவா செய்யும்படி சொன்னார். இந்த துவா எவ்வளவு முக்கியமானது என்பதை கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம். ரஜபுடைய மாதம், சங்கையான ஷாபானுடைய மாதம், புனிதமான மேராஜினுடைய நாட்கள், பராத்தினுடைய நாட்கள், ஏன் ரமலானுடைய அருளான மாதங்களிலே கூட பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் ஊர் மாத்திரமல்ல உலகமெல்லாம் ஆக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். அதனாலே இந்த புனிதமான மாதங்களுடைய பரக்கத்தை நாம் ரப்பிடத்தில் கேட்பதும், ரமலானை அடைவதற்கான உன்னதமான வாய்ப்பை ரப்பிடத்தில் நாம் தேடுவதும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பேரருள். அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் புரிவார். சங்கைக்குரியவர்களே, பரக்கத் என்ற ஒரு வார்த்தை முஸ்லிம்களிடத்தில் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது. பரக்கத் என்றால் என்ன? அபிவிருத்தி, அதிகமான பொருள்கள் உள்ளது என்று நாம் வைத்திருக்கிறோம். பரக்கத் என்பது அல்ல, பரக்கத் என்பது மின்ஹத்துன் இலாஹியத்துன் அலீமுன் நஃஉஹா ஜலீலுன் அஸருஹா கஸீருன் ஹைருஹா முத்தவாசிலுன் பிர்ருஹா என்று எழுதுவார். பரக்கத் என்பது அது ரப்பினுடைய தனித்த சன்மானம், அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சன்மானம். மின்ஹத்துன் இலாஹியா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு சன்மானம்.
அதனுடைய பயன்பாடு மிக உன்னதமானது. அதனுடைய விளைவுகள், அதனுடைய விளைவுகள் அது வலிமையானதும் மேன்மையானதும். கசீரன் ஹைருஹா, அதனால் உண்டாகக்கூடிய ஹைறுகள் அதுவும் மிக உன்னதமானது, அதிகமானது. முத்தவாசிலுன் பிர்ருஹா, அதனால் வரக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய என்று அந்த பரக்கத்திற்கு விளக்கம் எழுதுவார். எனவே பரக்கத் ஒரு காரியத்தில், இதில் மாத்திரமல்ல, பரக்கத் என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல. ஒரு மனிதனுடைய ஆயுளில் பரக்கத் இருக்கலாம், நேரங்களில் பரக்கத் இருக்கலாம், ரிசுக்கில் பரக்கத் இருக்கலாம், கல்வியில் பரக்கத் இருக்கலாம், குடும்பத்தில் பரக்கத் இருக்கலாம், நம் உபயோகிக்கக்கூடிய பொருள்களில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய சொற்களில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளில் பரக்கத் இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத் இருக்கலாம், ஏன் மனிதர்களிலும் பரக்கத்தான மனிதர்கள் இருக்கலாம், இடங்களிலும் பரக்கத்தான இடங்கள் இருக்கிறது என்று. பரக்கத் என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளோ குறிப்பிட்ட ஒன்றோ அல்லாது, இப்படி பல்வேறு விரிந்த நிலைகளை கொண்டுதான் பரக்கத். ஆனால் அதனுடைய பயன்பாடு உன்னதமானது. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்துல பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடுகள் தொடரும். நம்ம உபயோகிக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூட, உன்னாலே பெரிய ஆட்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கினா பெரிய ஆட்கள் கொடுத்து துவா செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தா இருக்கணும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதனுடைய பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். நமக்கே சில ட்ரெஸ்ஸுகள் பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடும், அதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளவு பழசானாலும் கூட மனசு வராது. அதனுடைய ஏதாவது ஒரு பொருள் காலங்களையும் கடந்து சாதாரணமாக அந்த பொருள்கள் எவ்வளவு உபயோகம் ஆகுமோ அதையும் கடந்து அந்த பொருள்களுடைய உபயோகம் இருக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களை, பரக்கத்தான். சின்ன சின்ன விஷயத்திலையும் பரக்கத்து இருக்கலாம். பரக்கத்துங்கிறது அதுலதான் இதுலதான் என்பது அல்ல. எந்த அளவுக்குன்னா சல்லா சல்லா அல்லாஹ் மௌத்துல எங்களுக்கு பரக்கச்சேன்னு சொன்னார். மௌத்துல என்ன பரக்கத்து, மௌத்துல என்ன பரக்கத்து என்றால், சிரமங்கள் இல்லாமல் புகழோடு நாளை மறுமையினுடைய எல்லா பயன்பாடுகளையும் பெற்ற நிலையிலே, அது மின்ஹத்துல் இலாஹியா, ரப்பு கொடுக்கக்கூடிய சன்மானம், அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம், அது உலகத்தில் மற்றவருடைய கேவலத்திற்கு ஆளாகி விடாமல் கண்ணியமான முறையிலே ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே, சிரமங்கள் இல்லாத நிலையிலே, ஆகிரத்தின் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவதற்காக வேண்டியுள்ள, அதுதானே மௌத்து தானே திறவுகோல், அது இருந்தால் தானே அந்த ஆகிரத்தினுடைய சொர்க்கத்தின் பாக்கியங்களை பெற முடியும். அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமாக அதுவும் ஆகிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ரப்பே, என்னுடைய நேரங்களில் பறக்கச்சு, என்னுடைய பொருள்களில் பறக்கச்சை, என்னுடைய சொற்களில் பறக்கச்சை, என்னுடைய செயல்களில் பறக்கச்சை, என்னுடைய வியாபாரங்களில் பறக்கச்சை. பெருமக்களே, நிறைய மக்கள் இருந்தார்கள், குறைவாக சம்பாதித்தார்கள், பெரிய கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வந்தார்கள், நிம்மதியாக வந்தார்கள். முன்னாருடைய சமுதாயம் பறக்கத்தாக இருந்தது. ஆனால் இன்று எல்லா காரியங்களிலும் பறக்கத்தினுடைய நிலைப்பாடு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே பரக்கத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேரங்களிலும் பரக்கத்து உண்டு, இடங்களிலும் பரக்கத்து உண்டு. இந்த பரக்கத் அருளப்படுவதற்குண்டான உன்னதமான ஒரு நிலைகளிலே, ரஜவிலையும் ஷாபானிலேயும் ரப்பின் விசேஷமான பரக்கத்துகள் அதிகம் வழங்கப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் அந்த காலங்களில் நீங்கள் பரக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சர்தாஸ். குரான் சில பரக்கத்துகளை சொல்கிறார். குரானிலே அல்லாஹ்வுத்தால சில காரியங்களை பரக்கத்தன் தபாரக்ஸ்மு ரப்பிக பில் ஜலாலி வல்இக்ராம், ரப்பின் திருநாமங்கள் பரக்கத்தானது. அல்லாஹ்வின் திருநாமங்களை நீங்கள் சொல்கிறீர்கள், ذிக்ர் செய்கிறீர்கள் என்றால் அது வெளிப்படையான ஒரு சின்ன வாசகத்தை போல் தெரியும். ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் மகத்தான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான். சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் நன்மைகளை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்புகிறது சொன்னார். வார்த்தை சின்ன வார்த்தை, ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய பலபலன்கள் அதிகம். கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான், சகீலத்தானி ஃபில் மீசான், ஹபீபத்தானி இந்தர் ரஹ்மான். இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமானது, நன்மைகளை திறக்கும் நிறைக்கக்கூடிய தராசில் கனமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில்லாஹ். வார்த்தை சின்ன வார்த்தை,
ஆனால் அது பரக்கத்தானது. அல்லாஹ் சொல்கிறான், தபாரக ஸ்மு ரப்பி, உங்களுடைய ரப்பினுடைய திருநாமங்கள் எல்லாம் பாக்கியமானது. அல்லாஹ் தொடர்பான விக்ருகளும் அந்த திருநாமங்களும் அது பாக்கியமானது. அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் உன்னதமானது, அதன் பயன்பாட்டை தொடர செய்யக்கூடியது, கவலைகளை நீக்கக்கூடியது என்று அதனுடைய பயன்பாடுகளை விளக்கத்தை வருகிறார். அதனால குர்ஆன் சில பரக்கத்துகளை சொல்கிறது. அல்லாஹுடைய எல்லா திருநாமங்களும் விக்ருகளும் பரக்கத்தானது. அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே தண்ணீரை பரக்கத் என்று சொல்கிறான். ஒரு துளி நீர் இருக்கிறதே வானிலிருந்து பெய்யக்கூடிய, அல்லாஹ் பரக்கத்தாக்கி அதாவது ஆகும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இறங்கக்கூடியதெல்லாம் வான்செல்லாம் இன சமா இமான் முபாரக்கா, பரக்கத்தானதாக அல்லாஹுத்தாலா நீரை ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் அநேகம் அநேகம். காபாவை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கிறார். நேரடியாக சந்தித்து ஹஜ் உம்ராவும் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்திருந்த பரக்கத்தான இடம். நல்லதி விபக்கத முபாரக்கா, அல்லாஹ் சொன்னான் பரக்கத்தானது என்று சொல்கிறார். அதனால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள், அது கிடைக்கக்கூடிய உன்னதமானவைகள் பார்த்தாலே அருள், அதை பார்த்தாலே அருள். கபா பரக்கத்தானது என்று குர்ஆன் சொல்கிறது. சலாம் சொல்வது பரக்கத்தானது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சலாம் சொல்வது அது பரக்கத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். முபாரக்கத்தன் தய்யிபா, பரக்கத்தானது அது உன்னதமானது என்று சொல்கிறார். வெளிப்படையிலே ஒரு சலாம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகள் அன்பை விதைக்கிறது, நல்ல பரிமாற்றங்களை விதைக்கிறது, நல்ல குணசாலி என்பதை சொல்கிறது, ஈமானுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஈமானுடைய நிலைப்பாட்டில், சொர்க்கம் வேண்டுமானால் போக வேண்டுமானால் ஈமான் வேண்டும், ஈமான் வேண்டுமானால் மஹப்பத் வேண்டும். அந்த மஹப்பத்தை அதிகரிப்பதற்கு சலாம் சொல்லாம். ஒரு சலாம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்டாக்கி வைக்கக்கூடிய பயன்பாடுகளும் அது ஏற்படுத்தி தரக்கூடிய விளைவுகளும் உன்னதமானது. லைலத்துல் கத்ர் எல்லாம் பரக்கத் என்று சொல்கிறார். இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று குர்ஆன் சொல்லும் பரக்கத்தானது. முஸ்லிம் உம்மத்தை விளங்கியிருக்கிறது, லைலத்துல் கத்ரினுடைய பரக்கத்தை விளங்கியிருக்கிறது. ஜெய்தூன் பரக்கத்தானது அல்லாஹ் சொல்கிறார். அதனுடைய எல்லாம் ஜெய்தூன்ல இருந்து விளையக்கூடிய மரங்களோ, மரக்கட்டை அதனுடைய கட்டை விளைவுகளோ, அதிலிருந்து வரக்கூடிய பழங்களோ எதுவும் இல்லாதவர். சாதாரணமாக சில பொருள்கள் இருந்து அதில் பயன்பாடுள்ள சில பொருள்கள் இருக்கும், ஒரு மரம்னு சொன்னா. ஆனால் ஜெய்தூனை பொறுத்தவரையில எதுவுமே அதிலே விதிவிலக்கல்ல, எல்லாம் பயன்பாடு, எல்லாம் பயன்பாடு உள்ளது. சல்லாசல ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு உதாரணம் ஜெய்தூன் மரத்தை சொன்னார். பேரீத்தம்பழ மரத்தை சொன்னார்கள், பேரீத்தம்பழம் பரக்கத்தானது என்று ஹதீஸிலே நமக்கு வந்திருக்கிறது. பேரீத்தை பரக்கத், ஜெய்தூன் என்பது பரக்கத், குர்ஆன் பரக்கத். அல்லாஹ் குர்ஆனிலே குர்ஆனை பரக்கத்தை முபாரக்கும், பரக்கத்தானது. இந்த அதனுடைய தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? திறந்து பார்க்காத நாள் நம்முடைய வாழ்க்கையில் அது பரக்கத்தில்லாமல் சொல்வாங்க. இதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளாவது குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதாத அந்த நாள் பரக்கத்தில்லாத நாள். பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான காரியம் குர்ஆன் ஷரீஃப் என்று சொல்கிறார். எத்தனையோ காரியங்களை, பைத்துல் முகத்தஸ், 70,000 மேற்பட்ட நபிமார்கள் இருந்த இடம், அந்த இடம் பரக்கத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்வார். அருமையானவர்களே, எல்லா காரியத்திலும் பரக்கத் இருக்கிறது, மனிதர்களையும் பரக்கத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தின் திருஉரு அவர்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகள்ல சின்ன வயதுடைய 6 சின்ன பிள்ளைதான், சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. சந்திக்கிறார், தாடினா ரொம்ப வெள்ளையா இருக்குது, தலைமுடி மட்டும் கருப்பா இருக்குது, வேற ஏதாவது நடக்குதான்னு கேட்டான். தாடினா ரொம்ப வெண்மையா போச்சே, தலைமுடி இப்படி கருகருன்னு இருக்குது, என்ன விஷயம், ரகசியம் என்னன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரையில் கை வைத்து அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னு சொன்னான். கானலா யமுஸ்ஸு ஷைஅன் இல்லா பூரிக்க ஃபீ, ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு காரியத்தை தொட்டா அது பரக்கத் தான். அவர்கள் முழுவதுமான பரக்கத் எல்லா காரியமும். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்து ஒரு பை கொடுத்தார் என்று திருமதியில் ஹதீஸ் வருகிறதே. ஒரு பை கொடுத்தாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்னு சொல்லி கொடுத்தான். அபூ ஹுரைரா தான் தாமாத்திரம் எடுத்து தாவம் பார்த்தாங்க.
சல்லாசுடைய காலம், சித்திக் நாயகத்தினுடைய காலம், உமர் பின் கத்தாபுடைய காலம், அதற்கு உஸ்மானிய ரலியல்லாஹுடைய காலம் முடியும் வரை என்று பை இருந்துச்சு. எடுத்து 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 உள்ள ஒன்னும் போடுறதில்லை, சரக்கு நிரப்புறதில்லை, ஆனா எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. அது எப்படி நடக்கும்? அதுதான் பறக்கத்து. பறக்கத்து என்றால் நமக்கு அதற்கான விளைவு தெரியாது. அது இலாகியான சன்மானம், ரப்பு கொடுக்கும் சன்மானம். ஒரு காரியத்திலே பறக்கத்து வந்துவிட்டால் அதனுடைய பயன்பாடு என்பது அப்படி உள்ளதாக இருக்கும். நமக்கு வெளிப்படையாக சாதாரணமாக நம்மால் விளங்குகிறார். 23 வருஷ காலத்திற்கு மேல் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினார். அதற்கு உஸ்மானிய ரலியல்லாஹுடைய வஃபாத்தில் தான் சொன்னார்கள், இன்னாசி ஹம்மன் ஒலி ஹம்மானி, மக்களுக்கு எல்லாம் ஒரு கவலை, ஹம்மு கத்தலி உஸ்மான், உஸ்மான் தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கவலை. ஆனால் ஒலி ஹம்மானி, எனக்கு ரெண்டு கவலை, அம்மல் ஜிரான், சல்லாசலம் துவா செய்திருந்த அந்த பரக்கத்தான பை காணா போச்சு. அருமையானவர்களே, உலகத்தில் சாலிஹீன்கள் போகும் பொழுது அதை கொண்டு சில பரக்கத்துகளும் எடுபட்டு போகும் என்று சொல்வார். அதனாலே மனிதர்களிலேயும் பரக்கத்து இருக்கிறார்கள். குறைந்த காலமாக இருந்திருக்கலாம், உங்களுடைய நேரங்கள் நல்லா பரக்கத்து. நாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 55 வாழ்ந்தவங்க தான், 55 தான், ஆனால் அவர்கள் பெற்றிருந்த அறிவு ஞானம் பல துறைகளில் அவர்களுக்கு இருந்த ஆற்றல். எழுதிய கிதாபுலும் உலக வரலாற்றில் இடம்பெற்ற அற்புதமான ஒரு நூல், உம் தாயின் ஒரு நூல் இருக்கிறார் அந்த பேர்ல, அற்புதமான நூல். ஆனால் மொத்தம் அவங்க வாழ்ந்ததே 55 தான். இந்த உலகத்தில் அவர்கள் செய்த சேவைகள் கொஞ்சமா நஞ்சமா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 56 தான் இருந்தாங்க. அல்லாஹ் வான் மண்டலத்திலிருந்து இறக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது குர்ஆன் என்றார். பூமியில் உருவாக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரமானது இமாம் புகாரியினுடைய சஹீல் புகாரி, தாமி சஹீல் புகாரி தான். அங்கீகாரமான கிதாப் இத்தஃபக்கல் இம்மா அலா அன்னா சஹல் குத்பி வாத கிதாபில்லாஹி சஹீல் புகாரி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான கிரந்தம் என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. எழுதியே வைக்க மாட்டாங்களா, அவங்க எழுதவே இல்லை, கேட்பாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு மாணவர் எழுதாம இருந்தா கேட்போம், ஏன் எழுதாம உட்கார்ந்து இருக்கிறேன். அது மாதிரி கேட்டார்கள். ஒரு நாள் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது எனக்கு மனப்பாடம் இருக்குன்னு சொன்னான். அப்படியா, இங்க சொல்லுங்க பாப்பாங்க. ஒரே நேரத்தில் ஒரே இருப்பில் அமர்ந்து 15,000 ஹதீஸை ஒப்பித்தார். அல்லாஹ் அவர்களை பரக்கத்தான மனிதராக ஆக்கி வைத்திருந்தான். எல்லா காரியங்களிலேயும், உலகத்தில் பல பொருள்களையும் பரக்கத்திருக்கிறது. ஆடுகளில் பறக்கத்திருக்கிறது, அதிகமாக அறுக்கப்படுவதும் குறைவான குட்டிகளை கொடுக்கக்கூடியது. நாய்கள்லாம் வந்து அறுக்கப்படுறது இல்லை, ஏராளமான குட்டி போடுது, ஆனா பறக்கத்தானது இல்லை. அறுக்கப்படுவது அதிகம், ஆனால் அதனுடைய குட்டிகள் குறைவானது. இருந்தாலும் ஆட்டை மந்தையத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இங்கே பார்த்தாலும் ஆடுகள் மந்தை தான். ஏனென்றால் ஆடுகளிலே பறக்கத்திருக்கிறது என்று அதிகம் இருக்கிறது. பேரித்தம் பழக்கத்துல பறக்கத்திருக்குது, கருஞ்சீரகத்துல வைத்து பறக்கத்திருக்குது, ஜெய்தூன்ல பறக்கத்திருக்குது. ஒவ்வொரு காரியம் பொருள்களிலேயும் பறக்க, நேரங்களிலும் பறக்கத்திருக்காது. எல்லா நேரம் ஒரு நேரம் அல்ல. ராஜ யோக நேரம்னு சொல்லுவாங்க தஹஜ்ஜுடைய நேரத்தை, ராஜ யோக நேரம்னு சொல்லுவாங்க மற்ற தமிழறிஞர்கள் சொல்லும்போது. அதனால அந்த நேரம் பறக்கத்தானது. ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் அல்லாஹுத்தாலா அந்த நேரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தை பயன்படுத்துவது, அந்த நேரத்தில் தொழுவது, அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது, அந்த நேரத்தில் ரப்பிடத்தில் கதறுவது, இந்த நிலை இருக்கிறதே பாக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாக்கியமான நேரம். சல்லாசலம் மதீனா முனவரா போன உடனே தஹஜ்ஜுத் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். இதனுடைய மகத்துவத்தினுடைய உன்னதம் தான், அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் தான் நமது நாயகத்தை உலகத்தில் பிறக்க வைத்தான். அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டிருந்த நேரம், குர்ஆன் ஷரீஃப் முதல் முதலாக இறக்கி வைக்கப்பட்ட தஹஜ்ஜுடைய நேரம் பாக்கியமான நேரம். ஜும்மாவுடைய நாள் பரக்கத்தான நாள், ரமலானுடைய மாதம் பரக்கத்தான மாதம். பொதுவாக எல்லா அதிகாலை நேரமும் சுபுஹை தொடர்ந்துள்ள அந்த அதிகாலை நேரம் பரக்கத்தான். எதை அந்த நேரத்துல தோக்குங்கன்னு சொல்லுவாங்க, பரக்கத்தான நேரம். நேரங்களில் பரக்கத்திருக்கிறது. இடங்களிலே மஸ்ஜித் போன்ற இடங்கள் பரக்கத்தானது. ரப்பினுடைய ரஹமத் முதலில் இறக்கப்படுவது ரப்பினுடைய மஸ்ஜிதில் தான். அதற்கு பிறகுதான் இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. பெருமக்களே, உணவிலே ஒவ்வொரு காரியத்திலும் பறக்கத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். சாப்பிடும் பொழுது கீழே விழுந்து அதை எடுத்து கழுகி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அது பறக்கத்தானது. அதை எடுக்காம விடும் பொழுது உங்களுடைய உணவில் உள்ள பறக்கத்து குறைகிறது என்று வருகிறது. பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க, ஆனா இன்னைக்கு அது வெக்கமா இருக்குது, அசட்டையா இருக்குது.
செய்யணும். ஹுதைபான் இல்லாத அப்படி ஒரு தடவை கீழே விழுந்த பொருள் எடுத்து சாப்பிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஒரு அரசருடைய தர்பாரில் உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டாங்க? கீழே விழுந்த பொருள் எடுத்து சாப்பிடறாங்க, நமக்கு என்ன உணவு பஞ்சமா இருக்குது, அதுவே எடுத்து சாப்பிடணுமா? யாரும் பார்த்தா ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டான். யாரும் பாதிலையா மடையர்கள் எதையாவது நினைத்துக் கொள்வார்கள் என்பதற்காக என்னுடைய ஹபீபின் சுன்னத்தை நான் விட வேண்டுமான்னு கேட்டான். அவர்களுக்கு கவனம் இருந்தது. அருமையானவர்களே, அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஆயுளிலே, அவனுடைய நேரங்களிலே, அவனுடைய பொருளாதாரத்திலே, அவனுடைய ரிசுக்கிலே, அவனுடைய குடும்பத்திலே, தனி மனித வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலும் சரி, பறக்க கிடைத்து விட்டால் மகத்தான பாக்கி. அதனால் ரப்பிடத்தில் நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களில் ரப்பே பறக்கத்தை தான் கேட்கணும். நிக்காக அதனால துவா செய்ய சொன்னாங்க, பாரக்கம்பா, நல்லா பறக்க செய்யும், பறக்கத்துக்காக துவா செய்யும். ஒரு பொருள் உங்களுக்கு மனதை கவரும் விதத்தில் இருக்கிறதா, பாரக்கம் தான் சொல்லுங்க. யாராவது உங்கள்ட்ட துவா செய்ய சொல்றாங்களா, பாரக்கெல்லாம் சொல்லுங்க. அந்த பறக்கத்து கிடைப்பதை விட மேலான ஒரு பாக்கியம் வேறென்றும் இருக்க இயலாது. அதனால் அந்த பறக்கத்து அதிகமாக அருளப்படக்கூடிய நேரமும் ரஜபும் ஷஹ்பானும் ரமதானும் சொல்ல வேண்டியது இல்லை, பறக்கத்தை கேட்க வேண்டியது. ரமதான் முழுவதுமே பறக்கத்து தான். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தந்திருப்பானா. நம்முடைய ஆயுளிலே, நம்முடைய ரிசுக்கிலே, நம்முடைய பொருளாதாரத்தில், நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலேயும், நம்முடைய கல்வியில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொற்களில், செயல்களில் நம்மையும் அல்லாஹுத்தால பரக்கத்தானவர்களாக ஆக்கியார் முடிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.